வணக்கம். புதுவை கலெக்டர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு கேள்வி எழுப்பினார். புதுவை அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரத்தையொட்டி திறந்தவெளி கலந்துரையாடல் கூட்டம் சாரத்தில் உள்ள திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறையில் இன்று நடந்தது. கூட்டத்தில் கலெக்டர் தீபகுமார், துணை கலெக்டர் முத்தம்மா, கலால்துறை ஆணையர் அன்பழகன், அதிகாரி ராஜமாணிக்கம், வில்லியனூர் துணை கலெக்டர் அருணாச்சலம், தாசில்தார் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பொதுநல அமைப்பைச் சேர்ந்தவர்கள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு குறைகளை எடுத்து கூறினார். அப்போது வில்லியனூர் காளியமுருகன் கூறுகையில், இந்த கூட்டத்தில் அதிகாரிகள் 20% பொதுமக்கள் 30% தான் கலந்து கொண்டனர். திங்கட்கிழமை காலையில் கலெக்டர், தாசில்தார், உதவி தாசில்தார் கூட்டம் நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றார். இதனைத் தொடர்ந்து மக்கள் வாழ்வுரிமை இயக்கத் தலைவர் ஜெகநாதன் கூறுகையில், ஒவ்வொரு துறையும் குடிமக்கள் சாசனம் வெளியிட வேண்டும், ரியல் எஸ்டேட் வியாபாரத்தை சட்ட வரம்புக்குள் கொண்டுவர வேண்டும், வட மாநிலங்களில் உள்ள 30,000 இளைஞர்கள் குறைந்த சம்பளத்தில் பல தொழிற்சாலைகளில் கொத்தடிமைகளாக வேலை பார்க்கிறார்கள், அதனை கலெக்டர் ஆய்வு செய்ய வேண்டும் என்றார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்தவர்கள் பல்வேறு கேள்விகளை தொடுத்தனர். அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு மாவட்ட ஆட்சியர் தீபகுமார், துணை மாவட்ட ஆட்சியர் முத்தம்மா ஆகியோர் துறை ரீதியான பதிலளித்தனர். இதேபோல புதுவை சுயிபிரேன் வீதியில் உள்ள கூட்டுறவு ஒன்றிய அலுவலகத்தில் மின்துறை சார்பில் லஞ்ச ஒழிப்பு குறைகேட்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் தன்னார்வலர்களும் கலந்து கொண்டு கேள்வி எழுப்பினர். அப்போது பாலா, மின்துறையில் இதுவரை கட்ட வேண்டிய மின்கட்டண பாக்கித் தொகை எவ்வளவு என்று கேட்டார். அதற்கு அதிகாரிகள் 59 கோடி ரூபாய் என்று பதிலளித்தனர். இதேபோல அங்குள்ள பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்தவர்கள் சரமாரியாக கேள்விகளை கேட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இதேபோல புதுவை 100 அடி சாலையில் உள்ள கூட்டுறவு வங்கி அலுவலகத்தில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை சார்பில் லஞ்ச ஒழிப்பு குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்தவர்கள், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு கேள்வி கணைகளை தொடுத்தனர். குறிப்பாக பெட்ரோல் விலை உயர்விற்கு அரசின் நடவடிக்கை என்ன என்பது போன்ற பல்வேறு சிக்கலான கேள்விகளை கேட்டனர். அதற்கெல்லாம் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி சாமர்த்தியமாக பதிலளித்தார். கடலில் தவறி விழுந்த காரைக்கால் மீனவரை ஹெலிகாப்டர் மூலம் தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தகவல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், காரைக்கால் கிளிஞ்சல்மேடு கிராமத்தைச் சேர்ந்த செல்வமணி உள்ளிட்ட 5 பேர் கடந்த திங்கட்கிழமை விசைப்படகில் கடலில் மீன்பிடிக்க சென்றனர். அப்போது கோடியக்கரை பகுதியில் மீன்பிடித்தபோது செல்வமணி தவறி கடலில் விழுந்தார் என்று வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் என்னை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தார். உடனே நான் இதுகுறித்து கடலோர காவல்படை கிழக்கு மண்டல தலைவரை தொடர்பு கொண்டு மீனவர் செல்வமணியை தேடும் பணியை விரைவுபடுத்துமாறு கேட்டுக்கொண்டேன். அதற்கு அவர், கோடியக்கரை கடல் பகுதியிலும் இலங்கை எல்லைப்பகுதியிலும் 2 கப்பல்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் தெரிவித்தார் என்றும், மீண்டும் அவரை தொடர்பு கொண்டபோது 2 கப்பல்களுடன் 1 ஹெலிகாப்டரும் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும், தொடர்ந்து தேடும் பணி நடப்பதாகவும் தெரிவித்தார். அதற்கு நன்றி தெரிவித்த நான் தேடுதல் பணியை தொய்வின்றி தொடருமாறு அவரை கேட்டுக்கொண்டேன் என்று கூறினார். புதுவையில் பெட்ரோல் லிட்டருக்கு 1.76 ரூபாய் உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. பெட்ரோல் விற்பனையில் எண்ணெய் நிறுவனங்களுக்கு லிட்டருக்கு 1.50 ரூபாய் இழப்பு உள்ளது. மேலும் வரிகளுடன் சேர்த்து 1.82 ரூபாய் அதிகரிக்க வேண்டிய நிலை இருந்ததால் லிட்டருக்கு 1.82 ரூபாய் உயர்த்தி எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்தன. இது நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. இந்நிலையில் புதுவையில் பெட்ரோல் லிட்டருக்கு 1.76 ரூபாய் அதிகரித்துள்ளது. அதன்படி 64.91 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சாதாரண பெட்ரோல் 66.67 ரூபாய்க்கும், 67.67 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிரீமியம் பெட்ரோல் 69.43 ரூபாய்க்கும் உயர்த்தப்பட்டுள்ளது. புதுவையிலும் இந்த விலை உயர்வு நள்ளிரவு 12 மணிக்கு அமலுக்கு வந்தது. புதுவையில் 6 தலைமை காவலர்கள் மற்றும் 61 காவலர்களை அதிரடியாக இடமாற்றம் செய்து தலைமையக எஸ்பி IRC மோகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுவையில் சமீப காலமாக கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. அதற்கேற்ப காவல்துறையில் காவல் அதிகாரிகளும் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். நேற்று முன்தினம் 3 இன்ஸ்பெக்டர்கள், 8 சப் இன்ஸ்பெக்டர்களை இடமாற்றம் செய்து IG ஷர்மா அதிரடி நடவடிக்கை எடுத்தார். இதனைத் தொடர்ந்து 6 தலைமை காவலர்கள் உட்பட 61 காவலர்கள் தற்பொழுது இடமாற்றம் செய்யப்பட்டனர். இதற்கான உத்தரவை IG ஷர்மா உத்தரவின் பேரில் தலைமையக காவல் எஸ்பி IRC மோகன் பிறப்பித்துள்ளார். இடமாற்றம் செய்யப்பட்டதில் பெரும்பாலானவர்கள் பல ஆண்டுகளாக சட்டசபையில் பணிபுரியும் தலைமை காவலர்கள் மற்றும் காவலர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
புதுவை சங்கராபரணி ஆற்றுப்பாதையில் வளர்ந்துள்ள வெங்காய தாமரைகளால் நீர் செல்வதில் தடங்கள் ஏற்பட்டு ஊருக்குள் வெள்ளம் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை தவிர்க்க போர்க்கால அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையில் பெய்து வரும் தொடர் மழையால் சங்கராபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் இந்த ஆற்றின் குறுக்கே உள்ள படுகை அணை நிரம்பி வருகிறது. 1.5 மீட்டர் உயரத்திற்கும் 400 மீட்டர் அகலத்திற்கும் 2 கிலோமீட்டர் தூரம் வரை அமைந்துள்ள இந்த அணையில் தண்ணீர் நிரம்பி வழிவது பார்ப்பதற்கு ரம்மியமாக உள்ளது. மேலும் இதனுடைய உயரத்தை உயர்த்த பொதுப்பணித்துறை திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் ஆறுகளின் பாதையில் வளர்ந்துள்ள வெங்காய தாமரைகளால் நீர் செல்வதில் தடங்கள் ஏற்பட்டுள்ளது. இதனால் கரைகள் உடைந்து ஊருக்குள் வெள்ளம் புகும் அபாயம் உள்ளது. எனவே பொதுப்பணித்துறையினர் வளர்ந்துள்ள வெங்காய தாமரைகளை போர்க்கால அடிப்படையில் அகற்றி வெள்ளம் புகும் அபாயத்தை தடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலில் மீன்பிடிக்க சென்று காணாமல் போன 2 மீனவர்களை மீட்டுத்தர கோரி சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் தலைமையில் மீனவ கிராம மக்கள் முதல்வரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர் கிராமமான கிளிஞ்சல் மேடு மற்றும் காரைக்கால் மேடு ஆகிய கிராமத்தில் இருந்து வெவ்வேறு பகுதிகளில் கடந்த 30 அன்றும் 31 தேதியன்றும் காரைக்கால் துறைமுகத்தில் இருந்த செல்வமணி மற்றும் பழனிமுருகன் ஆகியோர் மீன்பிடிக்க சென்றனர். அப்போது நடுக்கடலில் ஏற்பட்ட கடல் சீற்றத்தாலும் கடுமையான மழையாலும் மற்றும் பலத்த காற்றினாலும் படகு தடுமாறி 2 மீனவர்கள் கடலில் இழுத்து செல்லப்பட்டனர். இதுநாள் வரை அவர்களை மீட்டுத் தரவில்லை. மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை. எனவே உரிய நடவடிக்கை முதல்வர் எடுக்க வேண்டும் என்று இருந்தது. மனுவினை படித்து பார்த்த முதல்வர் திரு ரங்கசாமி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். புதுவை என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கொலை வழக்கில் சிக்கியுள்ள ஒருவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். புதுவை முத்திரையர் பாளையத்தைச் சேர்ந்த நொண்டி ஆறுமுகம் என்ற என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கடந்த 29ஆம் தேதி 7 பேர் கொண்ட மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து இன்ஸ்பெக்டர் வீரவல்லபன், சப் இன்ஸ்பெக்டர்கள் பாலமுருகன், இனியன் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் முன்விரோதம் காரணமாக வேலாயுதம் உள்பட 7 பேர் கொலை செய்ததை அறிந்து அவர்களை தேடி வந்த நிலையில் வேலாயுதம் உள்பட 6 பேரை கடந்த 1ஆம் தேதி கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆனால் கந்தன் என்பவர் மட்டும் போலீசில் சிக்காமல் இருந்தார். இந்நிலையில் கந்தன் புதுவை நீதிமன்றத்தில் நீதிபதி உத்தமராஜா முன்னிலையில் சரணடைந்தார். சரணடைந்த கந்தனை கோரிமேடு போலீசார் காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இவரையும் சேர்த்து கொலை வழக்கில் தொடர்புடைய 7 பேரும் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும். கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் இருந்த தங்கத்தின் விலை தற்பொழுது ஏற்றத்துடன் மட்டும் இருந்து வருகிறது. இதனால் 1 சவரன் தங்கம் 21,000 நெருங்கியுள்ளது. கடந்த சில நாட்களாக சர்வதேச சந்தையின் போக்கினை தொடர்ந்து ஏற்ற இறக்கமாக தங்கத்தின் விலை இருந்து வந்தது. தங்கத்தின் விலை சரிந்து வந்ததைக் கண்டு சந்தோஷமடைந்த மக்கள் அதனை அனுபவிக்கும் முன்னரே தங்கத்தின் விலை கிடுகிடுவென உயர துவங்கியுள்ளது. கடந்த 3 தினங்களாகவே ஏறுமுகத்துடன் இருந்த தங்கத்தின் விலை மேலும் 552 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் தங்கம் மீண்டும் 21,000 நெருங்கியுள்ளது. இதனால் ஆபரண தங்கம் 1 கிராம் 2,620 எனவும் 1 சவரன் 20,968 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. அதேபோன்று 24 கேரட் சொக்கத்தங்கம் 10 கிராம் 28,030 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அதேபோன்று வெள்ளியும் 1 கிலோவுக்கு 595 உயர்ந்து 1 கிலோ 56,155 விற்பனையானது. இந்த விலையேற்றம் வாடிக்கையாளர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை சட்டக்கல்லூரி மாணவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தட்டாஞ்சாவடியில் உள்ள ஆதி திராவிட நலத்துறை அலுவலகத்தை பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை காலாப்பட்டு அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இங்கு 3ஆம் ஆண்டு மற்றும் 5ஆம் ஆண்டு படிக்கும் ஆதி திராவிட மாணவர்கள் விடுதி வசதி உதவித்தொகையை கேட்டு அதிகாரிகளிடம் முறையிட்டனர். இருப்பினும் அவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருந்தது. இந்நிலையில் 3ஆம் ஆண்டு மற்றும் 5ஆம் ஆண்டு சட்டக்கல்லூரி மாணவர்கள் 50 பேர் இன்று காலை தட்டாஞ்சாவடி ஆதி திராவிட நலத்துறை அலுவலகம் வந்தனர். அங்கு வாயர்கேட்டுக்கு பூட்டு போட்டு முற்றுகையில் ஈடுபட்டனர். தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சட்டக்கல்லூரி மாணவர்களின் போராட்டத்தால் துறை இயக்குநர் அன்பழகன் மற்றும் அதிகாரிகள் ஊழியர்கள் அலுவலகத்தின் உள்ளேயும் வெளியேயும் செல்ல முடியாத அவலம் ஏற்பட்டது. தகவல் கிடைத்து வந்த கோரிமேடு போலீசார் சமரச பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்தனர். இதையடுத்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் துறை இயக்குநர் அன்பழகனை சந்தித்து கோரிக்கையை முறையிட்டனர். காலம் கடத்தாமல் அவற்றை நிறைவேற்ற வேண்டுமென வலியுறுத்தினா்.
அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட இயக்குநர் அரசிடம் பேசி உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதை அடுத்து மாணவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் ஆதி திராவிட நலத்துறை அலுவலகத்தில் 3 மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டம் குறித்து மாணவர்களிடம் கேட்டபோது எங்களின் நியாயமான கோரிக்கைகளை இனியும் நிறைவேற்றாமல் ஏமாற்றினால் அனைத்து மாணவர்களையும் திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என்று எச்சரித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.